இந்த மாதிரி நான் எங்கேயும் சாப்பிட்டதில்ல. புதுசாக இருக்குது இது, இப்போ டிஃப்ரெண்ட்டாக போட்டு கொடுத்தாங்க. இப்போ பசங்களுக்கு நம்பி வாங்கி கொடுக்குறாமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே கே நகர் ஆர்டிஓ கிரவுண்டுக்கு வெளியவே இருக்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க. இங்கே கடையை பார்த்தாலே தெரியும், பஜ்ஜி போண்டா வடை சுண்டல் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? என் பேர் ஜெயலானி. இங்கே கடை ஆரம்பித்து 2 மாதம் ஆச்சு, நல்லா போயிட்டுருக்கு. படையல் ஐட்டத்தில் கீரை வடை இருக்குது, மிளகா பொட்டு இருக்குது, பருப்பு வடை இருக்குது, கார போண்டா இருக்குது, இனிப்பு போண்டா இருக்குது, காலிஃப்ளவர், சமோசா, ஆனியன் சமோசா, உளுந்த வடை, முட்டை போண்டா, இந்த 2 வெரைட்டிஸ் நான் வச்சு. வெஜ் மசால், எக் மசால்னு 2 சின்ன இருக்கேன். எக் வேணாலும் வாங்கிக்கலாம், வெஜ் வேணாலும் வாங்கிக்கலாம். வெஜ் மசாலா 30 ரூபா, எக் மசாலா 30 ரூபா. ஓகே, காலிஃப்ளவர் ஒரு ஐட்டம் போடுறேன், முட்டை போண்டா போடுறேன். படைகள்லாம் 4 10 ரூபா, சமோசா 3 10 ரூபா, காலிஃப்ளவர் பிளேட் 20 ரூபா. இதில் எக் மசால் இருக்குது, வெஜ் மசால் இருக்குது. எக் மசால் 30 ரூபா தான், வெஜ் மசால் 30 ரூபா. வெஜ் மசால் 30 ரூபா தான். இன்னும் எக் மசால்னா எக்கு, சமோசா, வடை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். வெஜ் மசால்னா சமோசா, வடை எல்லா வடையுமே கலந்து வரும். கீரை வடை, பருப்பு வடை, உளுந்து வடை, பருப்பு போண்டா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுவோம். என் பேர் சிவகுமார். இது நான் செகண்ட் டைம் தான் வரேன். ஃபஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு சொல்லி தான் இங்கே வந்தேன். நிறைய வெரைட்டிஸ், இப்படி ஒரே ஒரு டிஷ்ஷாக இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ், அதுவும் எல்லாமே வந்து நம்ம சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னலான ஸ்நாக்ஸாக இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் ஹைஜீனாக நல்லா நீட்டாக பண்ணுறாரு, டேஸ்ட்டாகவும் இருக்குது. அப்போ பசங்களுக்கு நம்பி வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பாப்பாக்கு காலிஃப்ளவர் வாங்கியிருக்கோம். எல்லா வேரியண்ட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு சுண்டல் அவர் பார்சல் சொல்லியிருக்கேன். என் பேர் பிரதாப். இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2 மந்த்ஸாக வந்துட்டுருக்கேன். இங்கே வந்து இவர் ஆனியன் போட்டு சாட் மசாலா போட்டு வித்தியாசமாக தர்றாரு. இந்த மாதிரி நான் எங்கேயும் சாப்பிட்டதில்லை. ஸோ இது நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் வித்தியாசமான டேஸ்ட் தருது அந்த சாட் மசாலா சேர்த்துறதுனால. ஸோ இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் நம்ம அந்த நார்மலாக சாப்பிட்ற பஜ்ஜி போண்டா இதோட வந்து இவர் பிச்சு ஆனியன் கலந்து தரதுனால, இது தூத்துக்குடி சைடில் இந்த மாதிரி தருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இங்கே தான் சார் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நான் இருக்கு வல்சராகும் வீடு. நான் இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறேன். இந்த இது சாப்பிட்றதுக்காகவே சொல்லி நானே எங்கள் ஃபேமிலி 2 பேரும் வருவோம். நம்ம 2 பேரும் நல்லா ருசியாக நல்லாயிருக்கும். இதுக்காகவே சொல்லி வருவோம் நம்ம. அதுதான் ஒரு பெரிய விஷயம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சாப்பிட்டான் இந்த முட்டை இதெல்லாம் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சுண்டலெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆ, வயிற்றுக்கெல்லாம் ஒன்றும் பிடிச்சனா நான் அதெல்லாம் நல்லா இருக்குது. ஒன்றும் இதில் ஆனால் சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. அந்த டேஸ்ட்டுக்காகவே சொல்லி 2.5 கிலோமீட்டர்லேருந்து வர்றேன். ஆமாம், நான் இப்போ முட்டை மசாலா சுண்டல் சாப்பிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சந்தோஷம் ஆகும். பார்சல் இப்போ வாங்கல, பையனுக்கு மட்டும் முட்டை பார்சல் வாங்கினேன். ரீசெண்டாக இந்த வழியாக போகும்போது பார்த்தேன் கடை. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஒரு வாட்டி வந்தேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக போட்டு கொடுத்தாங்க, நாட் யூஷுவல் பக்கோடா இல்லை இந்த மாதிரி. மிக்சிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ப்ளஸ் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தாட் லைக் லெட் மீ ட்ரை அகெயின். ஸோ இது 3rd டைம் நான் இங்கே வரேன். அண்ட் ஸ்டில் ஐ ரியலி லைக் இட். அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் லைக் கையில் காசு இல்லைன்னா கூட ஐ கேன் டூ பேடிஎம் அண்ட் அதர் QR ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ ரியலி குட் சீங் சச் இனிஷியேட்டிவ் பீன் டன் இன் சென்னை. நான் ஒரு எக் மசாலா சாப்பிட்டேன் அண்ட் கொஞ்சம் பக்கோடா சாப்பிட்டேன். It was really nice. My name is Ramakumar. நாங்கள் கேக்கநேரில் தான் இருக்கேன். இப்போ ஒரு மாதமாக கேக்கநேரில் இந்த ஆடியோ ஆஃபீஸ் முன்னாடி பாயோட கடைக்கு வரோம். புதுசாக இருக்குது இது. இது மாதிரி நான் தூத்துக்குடியில் சாப்பிட்ருக்கேன். இப்போ உங்கள் பார்க்குறேன். இது சுண்டல் கூட வடகை சமோசா அப்புறம் முட்டை பஜ்ஜிலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு புது விதமாக கொடுக்குறாரு.
நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணி. என் பேர் கணேஷுங்க. நான் ஆக்சுவலி இவங்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ரெண்டு மூணு தடவை சாப்பிட்ருக்கேன். வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போவேன், எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு இங்கே சாப்பிட்றதுக்கு சுண்டலில் அந்த மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி எக்கு எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கி தான் எல்லாம் மிக்ஸாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலான்னு வந்துருக்கேன். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை. என் பேர் பாலமுருகன். சொல்லுங்கள், எங்கள் கடைக்கு எவ்வளோ நாள் வரீங்க, என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? நான் இன்றைக்கி தான் வந்தேன். ஓகே, பார்த்து ஐட்டம் நிறைய இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருக்குது, அந்த திருப்திக்காக வந்தேன். எல்லாமே வச்சுருக்காரு, பரவாயில்ல. ஆனால் 10 ரூபாய்க்கு 3 கொடுப்பாருச்சா நாடு கொடுத்துட்டாரு. அதுவும் நான் உங்களை ஐயா டிவிக்கு பெருமையாக கூறவில்லை, உண்மையாக கூறுகிறேன். என்னென்ன வாங்கியிருக்கீங்க? நான் 2 காரம் போட்டேன், 2 ஸ்வீட் போட்டேன். இன்னும் சாப்பிடலாம், நிறைய ஆசை இருக்கு, ஆனால் என்ன சாப்பிட முடியாது, பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அது வேற கதை. ஆனால் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. அப்படியே லைவாகவே நீங்கள் அவரே கட்டுங்க. ஐயா இது என்ன, இது என்ன சொல்லிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? கீரை போட்டேன். இல்லை, நான் வந்து காரம் போட்டேன் சாப்பிட்றேன். காரை போண்டா வரைக்கும் கீரை போண்டா பாருங்க, ஒருத்தன் உங்களுக்கும் என்ன தெரியல, என்னென்ன இருக்குன்னு பரவாயில்ல.